வணக்கம் செய்திகளுக்காக மெர்சி சந்திரன் தலைப்புச் செய்திகள் கொரோனா பாதிப்பிலிருந்து மீள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு ரிசர்வ் வங்கி அறிவித்த சலுகைகள் பணப்புழக்கத்தை அதிகரிப்பதுடன் கடன் வழங்குவதையும் ஊக்குவிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வேளாண் வீட்டு வசதி சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு கடன் வழங்க ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருகிறது மத்திய அரசு கொரோனா பாதிப்பு எதிரொலி தனியார் பள்ளிகள் ஆண்டு கல்விக் கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மாநில அரசுகள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கவும் மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் வலியுறுத்தல் ஊரடங்கில் இருந்து எந்தெந்த தொழில்களுக்கு விலக்களிப்பது தொடர்பாக வருகிற இருபதாம் தேதி அறிவிக்கப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உலகளவில் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தை தாண்டியது கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள தேக்கநிலையை முடிவுக்கு கொண்டுவர ரிசர்வ் வங்கி இன்று அறிவித்துள்ள பல சலுகைகள் நாட்டில் பணப்புழக்கத்தையும் வங்கிகள் கடன் வழங்குவதையும் பெருமளவில் ஊக்குவிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கடனுக்கான ரிவர்ஸ் ரெப்போ வட்டி வீதம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைக்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்டது ரிசர்வ் வங்கியின் இந்த அறிவிப்புகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த அறிவிப்புகள் மூலம் நாட்டில் பணப்புழக்கம் பெரிதும் மேம்படுவதோடு கடன் வளங்களை ஊக்குவிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் சிறு வணிக நிறுவனங்கள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் விவசாயிகள் மற்றும் ஏழைகள் பயன்பெறுவர் என்றும் இது அனைத்து மாநிலங்களுக்கும் பெரிதும் உதவும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் பற்றி கருத்து தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த ரிசர்வ் வங்கி மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டங்களுக்கு மேலும் வலு சேர்க்கும் என்று தெரிவித்துள்ளார் நபார்டு வங்கி இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததன் மூலம் விவசாயிகளுக்கு மிகுந்த பயன்கள் ஏற்படும் என்றும் இதேபோல் சிறு தொழில் வளர்ச்சி வங்கிக்கு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியதன் மூலம் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சி பெறும் என்றும் தெரிவித்துள்ளாா் இதேபோல் ரிசர்வ் வங்கியின் அறிவிப்புகள் குறித்து கருத்து தெரிவித்துள்ள நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரிசர்வ் வங்கி மேற்கொண்டுள்ள நடவடிக்கையால் கடன் வழங்கும் திட்டம் மேலும் ஊக்கம் பெறும் என்றும் சந்தை இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் தெரிவித்தார் நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வங்கிகள் போதிய கடன் வழங்குவதை ஊக்குவிக்கும் வகையில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்ததாஸ் தெரிவித்துள்ளார் மும்பையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒன்று இருபத்து இரண்டாம் ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் நாட்டில் பணப்புழக்கம் சீரான நிலையில் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ரிவர்ஸ் ரெப்போ வட்டி விகிதம் நான்கு சதவீதத்திலிருந்து மூன்று புள்ளி எழுபத்தைந்து சதவீதமாக குறைக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை என்றும் அது நான்கு புள்ளி நான்கு சதவீதமாகவே தொடரும் என்றார் அவர் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வங்கிகள் போதிய கடன் உதவி வழங்க நபார்டு சிட்பி மற்றும் என்எச்பி வங்கிகளுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்வதற்காக மாநில அரசுகள் கூடுதலாக கடன் பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதன் மூலம் மாநிலங்களுக்கு அறுபது சதவீதம் கூடுதலாக நிதியுதவி கிடைக்க வழிவகை ஏற்படும் என்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் தெரிவித்தார் இந்த ஆண்டு நெல் பயிரிடப்படும் பரப்பளவு 37% அதிகரித்துள்ளதாகவும் பங்கு சந்தை தடை தங்கு தடை நின்று செயல்படுது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். small industries housing finance companies mfis and nbfcs these all india financial institutions normally raise resources from the market through specified instruments which are allowed by the reserve bank of india in addition to of course relying on their own resources In view of the tightening of financial conditions in the wake of COVID-19 pandemic these institutions are today facing difficulties in raising resources from the market accordingly it has been decided to provide special refinance facilities for a total amount of rupees 50000 crores to NABARD SIDBI and NHB to enable them to meet sectoral credit needs this will comprise of rupees 25,000 crore to NABARD for refinancing regional rural banks, that is, RRBs and cooperative banks and microfinancial institutions. நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த ஏழு நாட்களில் படிப்படியாக குறைந்து வருவதாக தெரிவித்தார் தமிழ்நாடு உள்ளிட்ட பத்தொன்பது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் புதிதாக நோய் தொற்று கண்டறியப்படுபவர்களின் விகிதம் கடந்த வாரத்தை ஒப்பிடும்போது தற்போது கணிசமான அளவிற்கு குறைந்து வருவதாக அவர் கூறினார் ஒட்டுமொத்தமாக எண்பது சதவீதம் பேர் வைரஸ் தொற்றில் இருந்து குணமடையும் போக்கு உள்ளதாக அவர் கூறினார் வைரஸ் தொற்றுக்கென ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது பிரத்யேக மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டு ஒரு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரம் தனிமைப்படுத்தப்பட்ட படுக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் லாவகர்வால் தெரிவித்தார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாட்டில் ஆயிரத்து ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதுவரை நாடு முழுவதும் மூன்று லட்சத்து பத்தொன்பதாயிரத்து நானூறு பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கூறியுள்ளது நாடு முழுவதும் உள்ள தனியார் பள்ளிகள் ஆண்டு கல்வி கட்டணத்தை உயர்த்துவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் தனியார் நிறுவனங்கள் கல்வி கட்டணத்தை உயர்த்துவது குறித்தும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் காலாண்டு கல்வி கட்டணத்தை வசூலிப்பது குறித்தும் எடுத்துள்ள முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த விவகாரத்தில் மாநில அரசுகள் தலையிட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் பெற்றோர்கள் மற்றும் பள்ளிகளின் நலனை கருத்தில் கொண்டு கல்வி கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஏற்கனவே இதுகுறித்து சில மாநிலங்களில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள அவர் மற்ற மாநிலங்களும் கல்வி கட்டண உயர்வு குறித்த பிரச்சினையில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ரமேஷ் பொக்ரியால் கேட்டுக் கொரோனா தொற்று எதிர்ப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து அமலில் உள்ள நிலையில் குறிப்பிட்ட நான்கு துறைகளுக்கு விலக்களித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது வனப்பகுதிகளில் சிறு விளைபொருட்கள் அல்லது மரக்கட்டைகள் அல்லாத விளைபொருட்களை மலைவாழ் மக்களும் வனங்களில் வாழும் மற்றவர்களும் சேகரிக்க அறுவடை செய்ய மற்றும் பதப்படுத்தும் செயல்பாடுகளுக்கு ஊரடங்கில் இருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இரண்டாவதாக மூங்கில் தேங்காய் பாக்கு கோகோவா நறுமணப்பொருள் தோட்ட வேலைகள் மற்றும் அவற்றின் அறுவடை பதப்படுத்துதல் பொதியிடுதல் விற்பனை செய்தல் மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆகிய செயல்பாடுகளுக்கு ஊரடங்கில் இருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இதேபோல் வீட்டுவசதி கடன் நிறுவனங்கள் நுண்கடன் நிறுவனங்கள் உள்ளிட்ட வங்கி சேவை அல்லாத நிதி நிறுவனங்கள் குறைந்தபட்ச அலுவலர் எண்ணிக்கையில் செயல்படவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மேலும் கூட்டுறவு கடன் சங்கங்கள் கிராமப்புறங்களில் கட்டுமான செயல்பாடுகளில் குடிநீர் விநியோகம் கழிவறை குழாய் பதித்தல் மின் விநியோக கட்டமைப்புகளை உருவாக்குதல் தொலைத்தொடர்பு ஆப்டிக்கல் ஃபைபர் மற்றும் கேபிள்களை பதித்தல் ஆகிய பணிகளுக்கும் ஊரடங்கு உத்தரவில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றால் நாட்டில் தற்போதுள்ள சூழ்நிலை மற்றும் அதன் தடுப்பு நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் மத்திய அமைச்சர்கள் குழு புதுதில்லியில் இன்று ஆலோசனை நடத்தியது மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பலர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் கொரோனா தொற்றை தடுக்க நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் ஊரடங்கு உத்தரவில் இருந்து விதிவிலக்கு அளிக்கப்படவிருக்கும் துறைகளால் ஏற்படும் சூழ்நிலைகள் குறித்தும் அப்போது விரிவாக விவாதிக்கப்பட்டது நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு மே மாதம் மூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் வருகிற இருபதாம் தேதி முதல் பல்வேறு துறைகளுக்கு மத்திய அரசு விதிவிலக்கு அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது புனித ரமலான் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தொடங்க இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து வக்ஃபு வாரிய அதிகாரிகளுடன் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி ஆலோசனை நடத்தினார் அனைத்து மாநில வக்ஃபு வாரிய அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் நடத்தப்பட்ட இந்த ஆலோசனையில் ஊரடங்கு உத்தரவை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று அப்போது அமைச்சர் நக்வி கேட்டுக் கொண்டார் நாடு முழுவதும் சுமார் ஏழு லட்சம் பதிவு செய்யப்பட்ட பள்ளிவாசல்கள் ஈத்கா மைதானம் தர்கா உள்ளிட்டவை உள்ளன கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை தனிமைப்படுத்தி வைத்திருக்கும் இடங்களில் இருந்து அந்நோய் தொற்று பரவுவதாக வரும் வதந்திகளை அனைவரும் புறந்தள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கொண்டார் நாடு முழுவதும் பாகுபாடின்றி குடிமக்கள் அனைவரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசு நிர்வாகம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ரமலான் நோன்பு காலத்திலும் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஊரடங்கு உத்தரவை பின்பற்றி நடப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் வக்ஃபு வாரிய அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பாதுகாப்பு உறைவிடம் உணவு ஆகியவற்றுக்கு உத்தரவாதம் அளிக்குமாறு அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக மத்திய அமைச்சரவை செயலர் ராஜீவ் கவுபா அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் தற்போது இந்த தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள இடத்தில் உள்ள நிலைமையை அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் சென்று ஆராய்ந்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளர்கள் கேட்டுக் வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பிரச்சினைகளை களைவதற்காக அதிகாரி ஒருவரை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் தனியாக நியமிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இந்த தொழிலாளர்கள் தங்கியுள்ள இடத்திற்கு மூத்த அதிகாரி ஒருவரை பொறுப்பாளராக நியமிக்க வேண்டும் என்றும் பெருநகரங்களில் மாநகராட்சி ஆணையர்களை நியமித்து நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சரவை செயலர் யோசனை தெரிவித்துள்ளார் அனைத்து மாவட்டங்களிலும் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பெயர்களை பதிவு செய்யும் நடைமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்கு உளவியல் ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றால் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தாறு பேர் குணமடைந்துள்ளனா் தற்போது பதினோரு ஆயிரத்து அறுநூற்று பதினாறு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஒட்டுமொத்தமாக பதிமூன்று ஆயிரத்து எட்நூற்று முப்பத்தைந்து பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் நானூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்து எட்நூற்று முப்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது தற்போது பதினோராயிரத்து ஆயிரத்து அறுநூற்று பதினாறு பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஆறு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் நானூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மாநில அளவில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் மூன்றாயிரத்து இருநூற்று ஐந்து பேர் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்த மாநிலத்தில் நூற்று தொன்னூற்று நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஆயிரத்து அறுநூற்று நாற்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ராஜஸ்தானில் ஆயிரத்து நூற்று முப்பத்து ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் ஆயிரத்து முன்னூற்று எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் எட்நூற்று நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் ஆயிரத்து இருபத்தோரு பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் இதுவரை முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் எழுபத்தி நான்கு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் அங்கு நோய் தொற்று நடவடிக்கைகளை மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது தெலங்கானாவில் எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட போதிலும் இதுவரை சுமார் நூற்று எண்பத்தாறு பேர் தொற்றில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்டை மாநிலமான கேரளாவில் முன்னூற்று தொன்னூற்றி ஐந்து பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் இருநூற்று நாற்பத்தைந்து பேர் குணமடைந்துவிட்டனர் நாட்டிலேயே மிக குறைவாக மூன்று பேர் மட்டுமே கேரளாவில் உயிரிழந்துள்ளனர் பிறகு செய்திகள் தொடரும் எனக்கு கொரோனாவால எத்தனை ஆபத்து இருக்கு கொரோனாவை பற்றி பயப்பட வேண்டாம் நேரடியாக ஆரோக்கிய செய்துவிற்கு செல்லுங்கள் உங்களைச் சுற்றி கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரும் இருந்தால் நீங்கள் உடனடியாக ஒரு எச்சரிக்கையை பெறுவீர்கள் இல்லையென்றால் உங்களுக்கு பதற்றம் வேண்டாம் இந்த பயன்பாடு கொரோனாவின் துல்லியமான கண்காணிப்பை செய்கின்றது ஒவ்வொரு மாநிலத்தின் ஹெல்ப் டெஸ்க் எண்களும் இதில் கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் சமூக இடைவெளியை பராமரியுங்கள் மேலும் ஆரோக்கிய சேது செயலியை பதவியிறக்கம் செய்யுங்கள் சிறியதோ பெரியதோ ஒவ்வொரு தொலைபேசியிலும் இருக்க வேண்டும் ஆரோக்கிய சேது ஆப் தொடர்கின்றன செய்திகள் கொரோனா தொற்று ஏற்படாமல் இருக்க சுத்திகரிப்பு முறைகளுக்கு உதவி செய்வதற்காக இரண்டு புதிய பொருட்களை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு கழகம் உருவாக்கியுள்ளது கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு கழகம் பல்வேறு புதிய பொருட்களை வடிவமைத்து கொடுத்து வருகிறது இந்த வரிசையில் பனிமூட்ட அடிப்படையிலான தானியங்கி சுத்திகரிப்பு கருவி மற்றும் புற ஊதா சுத்திகரிப்பு பெட்டி ஆகிய இரண்டு புதிய கருவிகளை இந்த அமைப்பு தற்போது அறிமுகப்படுத்தியுள்ளது அலுவலக வளாகங்கள் கட்டிடங்கள் ஆகியவற்றிற்குள் பொதுமக்கள் நுழையும் போது எரிசாராயம் அடிப்படையிலான சுத்திகரிக்கும் திரவத்தை இந்த பனிமூட்ட அடிப்படையிலான தானியங்கி சுத்திகரிப்பு கருவி தெளிக்கும் நீர் சுத்திகரிப்புக்காக தயாரிக்கப்படும் நீர் பனிப்புகை ஆவி தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு இது வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றொரு கருவியான புறபூதா சுத்திகரிப்பான் பெட்டி என்பது நோய் கிருமியில் மரபணு பொருளை அழிப்பதில் சிறந்ததாக விளங்கும் புறபூதா சி ஒலிக்கதிரை அடிப்படையாக கொண்டதாகும் இந்த புற ஊதாசி ஒளிக்கதிர் சுத்திகரிப்பானை தொடாமலேயே பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது கோவிட் தொற்றை கண்டறியும் ஐந்து லட்சம் துரித பரிசோதனை கருவி இந்தியா வந்துள்ளது என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது நாட்டில் பரவியுள்ள கொரோனா தொற்று பரிசோதனைக்கு தற்போது பிசிஆர் பரிசோதனை முறை பயன்படுத்தப்படுகிறது இதன் மூலம் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய ஐந்து மணி நேரம் வரை ஆகும் இதனால் கொரோனா தொற்று பரிசோதனையை விரைவில் மேற்கொள்ளும் ரேபிட் டெஸ்ட் கிட் கருவிகள் எனப்படும் துரித பரிசோதனை கருவிகளை மத்திய அரசு சீனாவில் இருந்து வரவழைத்துள்ளது நேற்று ஐந்து லட்சம் ரேபிட் டெஸ்ட் கிட் கருவிகள் உட்பட ஆறரை லட்சம் பரிசோதனை உபகரணங்கள் புதுதில்லி வந்தடைந்தன இந்த ஐந்து லட்சம் ரேபிட் டெஸ்ட் கிட் கருவிகளும் தேவைக்கேற்ப அந்தந்த மாநிலங்களுக்கு பிரித்து அனுப்பப்படும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் தற்போது அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கை தளர்த்துவது குறித்து ஆராய நிதித்துறை செயலாளர் கிருஷ்ணன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் சேலத்தில் கொரோனா தொற்று தடுப்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சமூக இடைவெளி பின்பற்றும் விதமாக அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர் மாவட்டத்தில் இருபத்தி நான்கு பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் சேலம் வந்த முதலமைச்சர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் இந்த கூட்டத்தில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பது தமிழக அரசின் ரேஷன் விநியோகம் உள்ளிட்டவை குறித்தும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் தகவல்களை முதலமைச்சர் கேட்டறிந்தார் மேலும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ள இடங்களில் சீல் வைக்கும் பணி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பது உறுதி செய்வது உள்ளிட்டவை குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு செய்தார் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி வாரிய தலைவர் மஞ்சுநாதா சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் மாநகராட்சி ஆணையர் சதீஷ் சுகாதாரத்துறை துணை இயக்குனர் நிர்மல்சன் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஊரடங்கில் இருந்து எந்தெந்த தொழிற்சாலைகளுக்கு விலக்களிப்பது குறித்து நிதித்துறை செயலாளர்களுடனான குழு ஆராய்ந்து ஏப்ரல் இருபதாம் தேதி முடிவு செய்யும் என்று அவர் கூறினார் இன்றைக்கு ஆய்வுப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்றைக்கு யாரெல்லாம் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட கண்டறிந்து அவர்களுக்கு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களுக்கு குணமடை செய்கின்ற பணியும் மேற்கொள்ளப்படுகிறது இன்னைக்கு பல பேர் குணமடைந்து கொண்டிருக்கின்றனர் சேலத்தில் கூட இருபத்தி நாலு பேர் பாதிக்கப்பட்டனர் சொன்னால் ஏழு பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார் நேற்று தினம் அறுபத்தி ரெண்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள் நேற்றைய தினம் வரை நூற்றி எண்பது பேர் குணமடைந்து வீடு இருக்கின்றார் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றால் நேற்றை வரை ஆனால் குணமடைகின்றவர்கள் விரைந்து வந்திருக்கிறது ஆரம்ப காலகட்டத்திலேயே அவர்கள் மருத்துவமனையில் சேர்ந்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தால் விரைவாக குணமடைந்து வீட்டுக்கு போயிடுறாங்க ஆனால் பல பேர் அந்த நோய் முத்தி மருத்துவமனைக்கு செய்கின்ற பொழுது உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது அந்த குணமடைவதற்கு காலதாமாக இருக்கிறது அவை பாதிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே அரசு அறிவித்தபடி மருத்துவர் ஆலோசனைப்படி அவர்களுக்கு அறிகுறி தென்பட்டால்

தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் ஐம்பத்தி பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று அத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் இத்துடன் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி மூன்று பேருக்கு இத்தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளது இன்று மட்டும் பல்வேறு மருத்துவமனைகளில் இருந்து நூற்று மூன்று பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக அத்துறை தெரிவித்துள்ளது கோவிட் தொற்றுக்கு பதினைந்து பேர் உயிரிழந்திருப்பதாகவும் மாநிலம் முழுவதும் காவலில் வைக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை இருபத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காக இருப்பதாகவும் அரசு கண்காணிப்பில் முப்பத்து நான்கு பேர் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மேலும் பதினோரு பேருக்கும் தஞ்சாவூரில் பதினேழு பேருக்கும் திருவண்ணாமலை மற்றும் திருவள்ளூரில் தலா ஐந்து பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றை கண்டறிய தமிழகத்திற்கு இருபத்து நான்காயிரம் துரித பரிசோதனை கருவிகள் வந்து சேர்ந்துள்ளதாக மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பதை விரைவாக பரிசோதனை செய்வதற்காக ராபிட் டெஸ்ட் கிட் உள்ளிட்ட பரிசோதனை கருவிகளை மத்திய அரசு சீனாவிலிருந்து வரவழைத்துள்ளது ஐந்து லட்சம் ராபிட் டெஸ்ட் கிட் கருவிகள் நேற்று புதுதில்லி வந்தடைந்தன இதிலிருந்து இருபத்து நான்காயிரம் ரேபிட் டெஸ்ட் கிட் கருவிகள் தமிழகம் வந்து சேர்ந்துள்ளதாக மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் அடுத்த சில வாரங்களில் தமிழகத்திற்கு மேலும் மூன்று புள்ளி எழுபத்தைந்து லட்சம் ராபிட் டெஸ்ட் கிட் கருவிகள் சீனாவிலிருந்து வரவிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பதை விரைவில் கண்டுபிடிக்கும் பரிசோதனை கருவிகளை பெருமளவு உற்பத்தி செய்யுமாறு உள்ளூர் உற்பத்தியாளர்களை கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் கொரோனா தொற்றால் சிகிச்சை பெற்று வந்த முப்பது பேர் குணமடைந்து இன்று வீடு திரும்பினர் ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருநூற்று பதினேழு பேர் பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் மட்டும் தொன்னூற்று ஐந்து பேர் நோயால் பாதிப்படைந்து சிகிச்சை பெற்று வந்தனர் இவர்களில் முப்பது பேர் இன்று குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பினர் இவர்கள் அனைவரும் பதினான்கு நாட்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு சத்தான உணவுகளை உண்ண வேண்டும் என மருத்துவமனை முதல்வர் நாராயணபாபு அறிவுரைகளை வழங்கி அவர்களை வழியனுப்பி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிளாஸ்மா சிகிச்சைக்காக குணமடைந்தவர்கள் விருப்பத்தின் பேரில் அவர்களிடமிருந்து ரத்த மாதிரிகள் பெறப்படும் என்று தெரிவித்தார் முப்பது கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட் வந்து இன்றைக்கி வந்து நலம் பெற்று பூரண நலம் பெற்று இன்றைக்கு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் இதுக்கு வந்து நமக்கு தமிழ்நாடு சுகாதாரத்துறை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி இங்கே வார்டு வந்து சிறப்பான வார்டு வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட நூறு வென்டிலேட்டர்ஸ் இங்கே இருக்குது ஐநூறு படுக்கை வசதிகள் இருக்குது இங்கே தற்சமயம் வந்து தொண்ணூத்தஞ்சி பேர் பாசிட்டிவ் இருக்காங்க அதில் முப்பது பேர் வந்து பூரண இருக்காங்க மீதி இருக்க அறுபத்தஞ்சு பேர் வந்து நலமா இருக்காங்க இது வரைக்கும் இந்நாள் வரைக்கும் வந்து நம்ம வந்து டோட்டலாக முந்நூற்றி எழுபத்தி நாலு பேர் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு பேர் வந்து நெகட்டிவ் அவங்கள வந்து இங்கே வச்சுட்டு பதினஞ்சு நாள் வச்சு நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மளிகை கடைகள் அனைத்து நாட்களும் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை நகராட்சி தெற்கு ராஜவீதியில் இயங்கும் மளிகை கடைகளில் பொதுமக்கள் பொருட்களை சமூக இடைவெளியை பின்பற்றி வாங்கிச் செல்வதை மாவட்ட ஆட்சியர் இன்று பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு அறிவுரைகளுக்கிணங்க மாவட்டத்தில் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் புதுக்கோட்டையில் திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மளிகை கடைகள் செயல்பட அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது இது தளர்த்தப்பட்டு அனைத்து நாட்களும் கடைகள் செயல்பட அனுமதி அளிக்கப்படுவதாக கூறினார் வேளாண் துறையினர் மூலம் நூற்று பதினைந்து இடங்களில் நடமாடும் காய்கனி அங்காடிகள் விற்பனை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தென்காசி மாவட்டத்தில் நன்னகரம் புளியங்குடி ஆகிய இரண்டு பகுதிகள் கொரோனா தொற்று அதிகம் உள்ள பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு அங்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக நெல்லை மண்டல கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரி கருணாகரன் தெரிவித்துள்ளார் கொரோனா தடுப்பிற்காக நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய நெல்லை மண்டலத்தின் சிறப்பு அதிகாரியாக கைத்தறித்துறை இயக்குநர் கருணாகரன் மற்றும் காவல்துறை மண்டல அதிகாரியாக ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் தென்காசியில் இன்று அதிகம் பாதிக்கப்பட்ட குற்றாலம் நன்னகரம் புளியங்குடி பகுதிகளில் சிறப்பு அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிறப்பு அதிகாரி கருணாகரன் இதுவரை தென்காசி மாவட்டத்தில் பதினான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இம்மாவட்டத்தில் வெளிநாடுகளில் இருந்து திரும்பிய இரண்டாயிரத்து முன்னூற்று பதினேழு பேரில் இரண்டாயிரத்து முப்பத்து நான்கு பேருக்கு இருபத்தி எட்டு நாட்கள் தனிமைப்படுத்துதல் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் இதுவரை நான்கு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் குடும்பங்களுக்கு அரசு அறிவித்த நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டு வருகிறது ஏழை எளிய விவசாய பெருங்குடி மக்கள் இந்த ஊரடங்கு உத்தரவால் பாதிக்காத வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது பிரதம மந்திரி விவசாயிகள் சம்மன் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஆறாயிரம் ரூபாயை மூன்று தவணைகளாக வழங்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் இத்திட்டம் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் உருளைக்கிழங்கு கேரட் தேயிலை உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை சாகுபடி செய்யும் விவசாயிகளின் வங்கி கணக்கில் முன்கூட்டியே இரண்டாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது இந்த தொகை ஊரடங்கு காலத்தில் தங்களுக்கு பெருமளவில் பயனளிப்பதாக விவசாயிகள் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனா் ஊரடங்கு உத்தரவால் விவசாயிகள் பாதிக்காத வகையில் விவசாயிகள் சம்மான் யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இரண்டாயிரம் ரூபாய் முன்கூட்டியே வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது அதன்படி தற்போது பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் இந்த தொகை செலுத்தப்பட்டு வருகிறது மத்திய அரசு வழங்கியுள்ள இந்த நிதி உதவியால் தமது விவசாய நிலத்தை செப்பனிட்டு வருவதாக விருதுநகர் மாவட்ட விவசாயிகள் கூறியுள்ளனர் இந்த கொரோனா தடை காலத்தில் மத்திய அரசு உஜ்வாலா திட்டத்தில் இலவச சில லிட்டர் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஏற்றி விட்டாங்க அதை சாப்பாடாக்கி சாப்பிட்றோம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி என் பேர் சசிகலா ரோசப்பட்டி கிராமத்துலேருந்து விருதுநகர் மாவட்டத்துல இருந்து பேசுகிறோம் ஜந்தன் வங்கி கணக்குலேருந்து ஆயிரம் ரூபாய் எடுத்துருக்கோம் அதை தான் இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இது கொடுத்த அரசுக்கு ரொம்ப நன்றி விருதுநகர் மாவட்டம் ரோசரப்பட்டி கிராம பஞ்சாயத்துல இருந்து பேசுறேன் நமக்கு மத்திய அரசு வந்து இந்த தடை காலத்துல உஜ்வாலா இதேபோல் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயன்பெறும் குடும்பத்தினருக்கு சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான முழு தொகையும் மூன்று மாதங்களுக்கு மானியமாக பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுவதால் அத்தியாவசிய தேவைகளுக்கு இந்த தொகை பயன் தருவதாக அம்மாவட்டத்தைச் சேர்ந்த இல்லத்தரசிகள் கூறியுள்ளார் சுதந்திரப் போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் பிறந்த நாளை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் ஓடநிலையில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவச் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் கதிரவன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சக்தி கணேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளதால் பொதுமக்கள் அரசியல் கட்சித் தலைவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்படவில்லை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் மட்டும் வீரர் தீரன் சின்னமலை திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தினர் உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதித்தவர்கள் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு லட்சமாக அதிகரித்துள்ளது ஐந்து லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழக அளவில் கோவிட் பத்தொன்பதால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு எட்டியுள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் ஐந்து லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்துள்ளனர் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் உலகிலேயே அமெரிக்காவில் தான் இந்நோயினால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது அந்நாட்டில் இதுவரை முப்பத்து நான்காயிரத்து அறுநூற்று நாற்பத்தோரு பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர் நேற்று மட்டும் இரண்டாயிரத்து நூற்றி எழுபத்து நான்கு பேர் உயிரிழந்தது அந்நாட்டின் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை ஆறு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் பேருக்கு அந்நாட்டில் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் ஐரோப்பாவில் பெரும் பாதிப்பை சந்தித்து வரும் வேளையில் அதிகபட்சமாக இத்தாலியில் இருபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டு நாற்பதாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் ஸ்பெயினில் ஒரு லட்சத்து எண்பத்து நான்காயிரம் பேர் பாதிக்கப்பட்டு அதில் எழுபத்து நான்காயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் இதுவரை அந்நாட்டில் பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பிரான்ஸ் நாட்டிலும் உயிரிழப்பு அதிகரித்துள்ளது அந்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினெட்டாயிரத்தை நெருங்குகிறது ஒரு லட்சத்து அறுபத்தைந்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தி இரண்டாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் ஒரு லட்சத்து மூன்றாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பதிமூன்றாயிரத்து எழுநூறு பேர் உயிரிழந்துவிட்டனர் இதற்கிடையே நோய் தொற்றை தடுக்கும் வகையில் ஊரடங்கு அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக இங்கிலாந்து அரசு அறிவித்துள்ளது கொரோனா வைரஸின் பிறப்பிடமான ஊகானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மறு மதிப்பீட்டிற்கு பிறகு அதிகரித்துள்ளதாக சீன அரசு கூறியுள்ளது இதனை அடுத்து அந்நாட்டில் எண்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சீனா கூறியுள்ளது இது ஏற்கனவே தெரிவித்த உயிரிழப்புகளை விட ஆயிரத்து இருநூற்று தொன்னூறு அதிகம் பாகிஸ்தானிலும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஏழாயிரத்தை நெருங்குகிறது இதுவரை நூற்று இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்ததாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் இருநூற்று முப்பத்தி எட்டு பேர் இதுவரை பாதிக்கப்பட்டு அறுபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் லிபியா போட்ஸ்வானா சுரினாம் காம்பியா உள்ளிட்ட நாடுகளில் குறைந்தபட்சமாக தலா ஒருவர் உயிரிழந்துள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா பாதிப்பிலிருந்து மீள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு ரிசர்வ் வங்கி அறிவித்த சலுகைகள் பணக்குழக்கத்தை அதிகரிப்பதுடன் கடன் வழங்குவதையும் ஊக்குவிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வேளாண் வீட்டு வசதி சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு கடன் வழங்க ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருகிறது மத்திய அரசு கொரோனா பாதிப்பு எதிரொலி தனியார் பள்ளிகள் ஆண்டு கல்வி கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மாநில அரசுகள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கவும் மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் வலியுறுத்தல் ஊரடங்கிலிருந்து எந்தெந்த தொழில்களுக்கு விலக்கு அளிப்பது தொடர்பாக வருகிற இருபதாம் தேதி அறிவிக்கப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உலகளவில் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தை தாண்டியது வணக்கம்